ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேழை முத்தொள்ளாயிரம். சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதைக் கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யாணை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது. யானைப்படைகளை உடைய சோழனது நாடு இத்தகு வளமும் வீரமும் மிக்கது. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருக்கின்றன. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுகள் முத்துகள் போலிருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துகள் போலிருக்கின்றன. முத்துகளால் ஆன வெண்கொற்றக்குடையை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது. நூல் வெளி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5 நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டி நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது.